ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ லைஃப் தமிழ் சேனல். நான் உங்கள் டாக்டர் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமலான் நோன்பு இப்போ வருது. ஸோ ரமலான் நோன்பு வைக்கிறதுனால மருத்துவ ரீதியான பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க நோன்பு வைக்கும் பொழுது என்ன மாதிரியான உடலில் நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், முஸ்லீமாக இல்லாதவங்களுக்கு ரமலான் நோன்பு மூலமாக என்ன மாதிரியான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நியூ லைஃப் தமிழ் சேனல் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஒரு வீடியோஸ் போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ரமலான் மாதத்தில் ஏற்படக்கூடிய முதல் முக்கியமான நன்மை என்னென்னா, நம்ம உடம்பில் டாக்ஸின்ஸ் அதாவது நச்சு பொருட்கள் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதத்தில் வந்து நோன்பு வைக்கும் பொழுது நார்மலாகவே வெளியாகக்கூடியது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல், தோல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் நச்சு பொருட்கள் சேர்ந்து அதுதான் கொழுப்பாக மாறுது. ஸோ இந்த நச்சு பொருட்கள் வெளியாகும் பொழுது கொழுப்புடைய அளவும் நம்ம உடம்புல இருந்து நார்மலாகவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளோட உடம்பில் நார்மலாகவே சுரக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரையோட அளவு குறையும். எதனால் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் டைமில் உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு வந்து குறையும். நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்லேருந்து எடுக்கப்படுது. ஸோ அந்த இன்சுலின் அதிகமாக யூஸ் பண்ணப்படும் பொழுது அதோடைய உற்பத்தியும் குறையும். ஸோ அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து நார்மலாகவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்கு தேவையான அளவு எனர்ஜி வந்து குளுக்கோஸ்லேருந்து தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த குளுக்கோஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்மளோட எனர்ஜியை வந்து ஃபேட்லேருந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதனால தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃபேட்டோட அளவு இந்த ஃபாஸ்டிங் டைமில் வந்து கம்மியாகுது. இதை தான் கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து இந்த ஃபாஸ்டிங் டைமில் குறையும். எதனால் அப்படின்னா, நம்மளுடைய கொழுப்பு தான் போய் ரத்த நாளங்களில் போயிட்டு சேர ஆரம்பிக்கும் பொழுது ரத்த அழுத்தம் வருது. அதுக்கப்புறம் அத்திரோஸ்கிளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் வருது. ஸோ கொழுப்போட அளவு குறையும் பொழுது ரத்த அழுத்தம் வந்து நார்மலாகவே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட உடம்பில் சுரக்கக்கூடிய அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவு வந்து ஃபாஸ்டிங் டைமில் குறைவாக சுரக்கும். ஸோ அதனாலேயும் நமக்கு ரத்த அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லாமல் கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இந்த அட்ரினலின் வந்து உற்பத்தி பண்ணுது. ஸோ அதுவும் வந்து குறையும் பொழுது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய தேவையில்லாத ஹெல்த் சம்மந்தமான விளைவுகள் எதுவுமே நம்ம உடம்புக்கு வராமல் இருக்க முடியும். அடுத்து கிருமியினால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மூட்டில் ஏற்படக்கூடிய வாதம், தோலில் வரக்கூடிய சோரியாசிஸ், ஸ்கின் டிசீசஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபாஸ்டிங் டைமில் பெட்டர் ஆகும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே அதோடைய ஹீலிங் மெக்கானிசமை வந்து இந்த ஃபாஸ்டிங் டைமில் பண்ணும். ஸோ அதனால் இந்த ரெஸ்பான்சஸ், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் வந்து பெட்டராக நடக்கும் நம்மளோட உடம்பில். அடுத்து ஃபாஸ்டிங் டைமில் நம்மளோட மூளையில் நடக்கக்கூடிய செயல்திறன் மாற்றத்தினாலையும், நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக வரதுனால ஞாபக சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆக்டிவாக பிரெயின் இருக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ ஃபாஸ்டிங்லாம் நம்மளோட உடம்பில் வந்து எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் வைக்க ஆரம்பித்த முதல் 3 இல்லை 4 நாட்களில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு, ரத்த அழுத்தம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடம்பு வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு தலைவலி, தலை சுத்தல், இல்லை வாந்தி வர மாதிரி இருக்கலாம், இல்லை பசித்தன்மை அதிகமாக இருக்கலாம். அடுத்த ஒரு வாரத்திலேயே நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது நம்மளுடைய செரிமான உறுப்பு எல்லாமே அந்த ஃபாஸ்டிங்குக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய செரிமான சக்தியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இதெல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். புதுசான நிறைய செல்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம உடம்பில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. அடுத்து ஃபாஸ்டிங் முடிய போகிற கடைசி ஒரு 10 நாள் நமக்கு நம்மளோட உடம்பு டோட்டலாக அந்த ஃபாஸ்டிங் இதுக்கு அடாப்ட் ஆகி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே அடாப்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே அந்த டைமில் எண்டாக ஆரம்பிக்கும்.
ஸோ ஃபாஸ்டிங் டைமில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒரு 12 மணி நேரம் இல்லை 13 மணி நேரம் கிட்டே நம்மளோட வயிற்றில் எதுவுமே இருக்காது. ஸோ நோன்பு திறக்கிற அந்த டைமில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ அதனால் கூல்ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட வயிறு பகுதி வந்து ரொம்ப காலியாக இருக்கும்போது அதில் கேஸ் இருக்கக்கூடிய இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம வந்து குடிக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அல்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து மார்னிங்கில் காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அந்த டே ஃபுல்லாக நம்ம எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம காஃபி குடிக்கிறது வந்து நம்மளை வந்து இன்னும் டீஹைட்ரேட்டடாக ஆக்கும். ஸோ நம்மளோட நீர் சத்து எல்லாம் குறையும், நமக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ காலையில் காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து தூக்கம் ரொம்ப முக்கியம். நைட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கினா தான் நம்ம டே ஃபுல்லாக நம்மளுடைய ப்ரேயர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு நம்மளோட மற்ற வேலைகளை வந்து கஷ்டம் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங் டைமில். அடுத்து நம்மளோட டயட்டில் வந்து நிறைய பழங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து சாப்பிடும்பொழுது நிறைய ஃப்ரூட் சேர்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தேவையான அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாகும். நம்ம வந்துட்டு பாடி வந்து அந்த ஃபாஸ்டிங்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அண்ட் இ வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து இன்னும் அதிகமாக்கும். ஈவினிங் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணதுக்கப்புறமா நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து நம்மளோட உடம்பை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அண்ட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற அந்த டைமில் வந்து நிறையா ஃப்ரைடு ஐட்டம்ஸ், எண்ணெயில் பொரிச்சது இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமாக கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது, நிறைய தண்ணி குடிக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் விஷயங்கள், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் கனெக்டட் ஃப்ரெண்ட்ஸ்.